வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மகளிரின் உரிமை தொகை 2500 ரூபாய். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு என்பதை தெரிந்து கொள்ளவும். டெய்லியும் அதாவது மாதம் மாதம் ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள், இலவச ஊக்கத்தொகை, இலவச மானியம் எல்லாவற்றையும் நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் மகளிரின் உரிமை தொகை 1000 ரூபாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. அதாவது தமிழக அரசு சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெண்கள் தங்களது சொந்த முயற்சியில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும், யாரையும் எதிர்பார்க்காமல் சுயதொழில் செய்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு உயர்கல்வியின் போது மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சுயதொழில் செய்ய 2 லட்சம் ரூபாய் வரை மானியம் கடன் உதவி வழங்கப்படுகிறது. மேலும் திருமண உதவி திட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த வகையில் அதாவது பெண்களுக்கு மாதம் மாதம் அடிப்படை தேவைகளுக்காக யாரையும் எதிர்பார்க்காம வாழும் வகையில் திமுக அரசால் மகளிரின் உரிமை தொகை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் பெண்கள் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் தற்போது வரை 1,15,00,000 பேர் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை எழுந்துள்ளது. அந்த வகையில் இந்த திட்டத்தில் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை தளர்த்த வேண்டும். அதாவது 1000 ரூபாய் வழங்குவதை 2000 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் மட்டும் உள்ள நிலையில் மகளிரின் உரிமை தொகை தொடர்பாக சூப்பரான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல் கூறப்படுகிறது. தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்ட மகளிரின் உரிமை தொகை திட்டம் போல் மற்ற மாநிலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் 2000 ரூபாய் வரை மகளிரின் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை. இந்த நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்ற ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மகளிரின் உதவித்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நவம்பர் 13 மற்றும் நவம்பர் 20 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையடுத்து தற்போதைய முதல்வர் ஹேமராஜ் சேரன் புதிய அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி ஜார்க்கண்டில் முக்தி மேர்ஜா தலைமையிலான அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண் பயணிகளுக்கு மாதம் 2500 நிதி உதவி வழங்கும் என அறிவித்தார். மேலும் ஒரு நபருக்கு 5 கிலோ உணவு தானியத்திற்கு பதிலாக 7 கிலோ உணவு தானியம் வழங்கப்படும். ஓய்வூதிய தொகையும் உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு மதிய உணவில் பழங்கள் மற்றும் முட்டைகளும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளனர். இதற்கு போட்டியாக பாஜகவும் தங்களது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தங்கள் கட்சி ஆட்சி அமைந்தால் மகளிருக்கு மாதம் 2100 ரூபாய் அளிக்கப்படும் என அறிவித்துள்ளது. மேலும் வருடத்திற்கு 2 சிலிண்டர் இலவசமாக அளிக்கப்படும். சிலிண்டரின் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும் என கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதே முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.